அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் அன்பான வணக்கங்கள். நண்பர்களே, முதிரை சிகிச்சையிலே இன்றைக்கு அழகு கூட்டுவதற்காக பெண்கள் தாய்மார்களினுடைய அழகை மேம்படுத்துவதற்குரிய அற்புதமான முதிரையை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். அழகு என்பது முகத்திலேயும் முன்பகுதியிலேயும் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் அது மக்களுக்கு அடுத்தவர்களுடைய பார்வைக்கு நம்மை அழகாக காண்பிக்கிறது. இதிலே சில பிரச்சனைகளை நாம் சந்திக்கின்றோம். குறிப்பாக மார்பகங்கள் பிரசவத்திற்கு பிறகு அது தளர்ந்து அந்த தாயினுடைய அழகை குறைப்பது போல ஒரு நிலை ஏற்படுகிறது. அதை சரி செய்வதற்கும் அந்த தளர்ந்த மார்பகங்களை சரி செய்வதற்கும் அந்த மார்பகங்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வெடிப்பு, அரிப்பு, வலி, கட்டிகள் இவைகளை சரி செய்வதற்கும் மேலும் தாய்ப்பாலை அதிகப்படுத்துவதற்கும் இந்த முத்திரையினை தொடர்ந்து செய்கின்ற பொழுது, காலையும் மாலையும் தொடர்ந்து 20-30 நிமிடங்கள் செய்கின்ற பொழுது எந்த விதமான மருந்துகளும் இல்லாமல், பின்னிட்டு எந்த விளைவுகளும் ஏற்படாமல் தொடர்ந்து ஆரோக்கியமாக அழகாக இருப்பதற்குரிய வழியினை இந்த முத்திரை செய்கிறது. இந்த முத்திரையினுடைய பெயர் கச்சை முத்திரை. இந்த கச்சை முத்திரையை பெண்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவளுடைய இடது கையினுடைய கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல் மூன்றின் நுனியையும் இணைக்க வேண்டும். நடுவிரலினுடைய மோதிர விரலை கையை மடக்கி உள்ளங்கையிலே வைக்க வேண்டும். சுண்டு விரலை நீட்டி வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக வலது கையினுடைய கட்டை விரலை மோதிர விரலின் மீது வைத்து மற்ற 4 விரல்களையும் இடது கையினுடைய பின்பகுதியிலே வைக்க வேண்டும். இப்படி மார்பகத்தை நோக்கி இந்த முத்திரையினை 20-30 நிமிடங்கள் செய்கின்ற பொழுது இந்த பிரச்சனைகள், மார்பக தளர்வு, மார்பக கட்டிகள், மார்பக வெடிப்பு, அரிப்பு, வலி, தாய்ப்பால் அதிகப்படுத்துதல் போன்ற நிகழ்வுகள் மிக துரிதமாக நடந்து பெண்கள் அழகு பெறுவார்கள், ஆரோக்கியம் பெறுவார்கள். ஆகவே நண்பர்களே, இந்த முத்திரையை தொடர்ந்து பயன்படுத்துங்கள். இதை மீண்டும் ஒரு முறை செய்முறையை உங்களுக்கு விளக்கமாக சொல்லுகின்றோம். பெண்கள் தங்களுடைய இடது கையினுடைய கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல் மூன்றினுடைய நுனியையும் இணைக்க வேண்டும். மோதிர விரலை உள்ளங்கையிலே மடக்கி வைத்து கொள்ள வேண்டும். சுண்டு விரலை நீட்டி வைத்து கொள்ள வேண்டும். வலது கையினுடைய கட்டை விரலை இடது கையினுடைய மோதிர விரல் மேல் வைத்து மற்ற 4 விரல்களையும் இடது கையினுடைய பின்பகுதியிலே வைக்க வேண்டும். இவ்வாறு 20-30 நிமிடங்கள் தினந்தோறும் 2 வேளை செய்தால் இந்த பிரச்சனைகள் தீரும். ஆகவே நண்பர்களே, இதை பயன்படுத்தி நீங்கள் நலம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இதுவே ஆண்களுக்கும் மார்பகத்திலே தளர்வும் வீக்கமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்கள்
இடது கைக்கு பதிலாக வலது கையை பயன்படுத்தி இதே போல செய்ய வேண்டும். இந்த முத்திரையை ஆண் பெண்கள் செய்யலாம். ஆண்களாக இருந்தால் வலது கையிலே முத்திரையை செய்ய வேண்டும், பெண்கள் வந்து இடது கையிலே செய்ய வேண்டும். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் ஒரு நல்ல முத்திரை சிகிச்சையிலே உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.